ஹாய் ஹலோ அண்ட் டம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐஏ பிளாக் 2.0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜீஸ் பழக்கிறோம், அது இப்போலாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஐஏ பர்ட்ஸ் கிங்கோட வியூவர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸையும் பஜ்ஜீஸையும் ஒன்றா வச்சுருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளது வந்து ட்ரெயின்டுன்றனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பஜ்ஜீஸ் ஒன்றும் பண்ணாது ஃபின்ச்சஸில், அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதனால நாங்கள் வச்சுருக்கோம். என்ன வித்தியாசமா பார்ட் செட் பண்ணி ஆகணும். அது எப்படி சொல்றேன், நகுத்து பார்ட் எடுத்துக்கோங்க. பார்ட் வந்து நீங்கள் மேலே வந்து கரெக்டாக கேஜோட சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமான பிக் சைஸே கொடுத்துருக்கோம். நம்ம ரெண்டு ஃபின்ச்சஸ்க்கு இது பிக் சைஸ், ரெண்டு ஃபின்ச்சஸ்க்கு தேவையான கேஜ் இங்கே இருக்குது. இதுலேயும் ரெண்டே ஃபின்ச்சஸ் தான் இருக்குது. நீ விடு, பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ விட்டுருங்க, இவ்வளோ விட்டுருங்க, நீங்கள் இவ்வளோ கீழே விட்டுட்டு நீங்கள் கட்டணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அது ப்ரீடிங் கலைஞர போதுரா, சைலண்டாக இருந்தா நான் பெருசு மட்டும் பாய் மட்டும் எடுத்துக்கிறேன். தேவையில்ல பாருங்க, இவன் எப்படிதான் கடுப்பா இருக்கும். காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களை ரேங்க் பண்ணேன். ஃப்ரேங்க் ஃப்ரேங்க் ஆயிரம் மாடுறது வந்து இருங்க, நம்ம கொஞ்சம் மடக்கிடலாம். ஃபஸ்ட் நான் இதை இப்படி மடக்கிறேன். இது வந்து என்ன கம்பினா, இது வந்து முறுக்கு கம்பி. ஒன்றும் அந்த முறுக்கு கிடையாது. இது வந்து முறுக்கு வாங்க கம்பியிலலாம் போட்டேன், அந்த கம்பி இது. ஓகே, இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இவ்வளோ ஹைட்லேயே வைக்கிறோம். ஏன்னா ஃபின்ச்சர்ஸ்க்கு நாம் வந்து இந்த ஃபின்ச்சர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரீடிங்கு, ஃபஸ்ட்டு ப்ரீடிங், ஃபஸ்ட்டு கிளச்சி இதுதான். அதனால் நாம் இப்படி வச்சோம்னா தான் அது கரெக்டாக வேணும்னு போது இது வழியாக போய்க்கும். இல்லைனா அது மேலேயும் அதை நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த இப்போ ஸ்மால் கேஜ் உங்கள் பக்கத்தில் அந்தாண்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஜில் விட்டோம். அந்த கேஜில் வந்து நான் பாட் கட்டி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் அந்த மேலேயே அது கூடு கட்ட பார்க்குது. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இங்கேருந்து இது இவ்வளோ நீட்டுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சோம். அதுக்கப்புறமா எதுக்கு பார்ட்டே வச்சிடலாமேனு வச்சிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாம் இது இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயில், இப்போ வெயில் காலம்ன்ற நாங்கள் சுத்தமாக நிற்க கூட முடியலைங்க, ரொம்ப வேர்த்துது. ராத்திரியே வேர்த்துறாப்ல. இது இந்த சைடில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து தினை இங்கே இருக்குது, தினையை நம்ம வச்சிடலாம். இது கட்டில் ஃபிஷ் போன், அந்த மாதிரி போன்ஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்குன்னு ஃபீடர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீடர் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு, ஒன்று காரணம் மிஸ் ஆகிடுச்சு போல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த கேஜ் கிளீனிங் வீடியோ கூட நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு. இப்போ இதை வந்து ஃபில் பண்ணி நம்ம நம்ம ஃபின்ச்சஸ்க்காக இப்போ பாட்டில் வீடியோ நீங்க தேங்காய் நாரு, அப்புறம் தேங்காய் நாரு அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கட்டும். நம்ம வந்து நான் ரூம் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு, அதனால இப்போ நம்ம ஃபீடர்ல வந்து ரெடி பண்ணலாம். நம்ம இந்த கேஜ் வந்து ஆல்ரெடி ரொம்பவே கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்பவே அழகா கிளீன் பண்ணி பேப்பர் போட்டு அழகாக க்ளீனாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபின்ச்சஸ் இருந்த கேஜ். இப்போ மாற்றிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம்.
இப்போ இந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா 45 rupees வந்துச்சு, நல்லாவே ஒர்த்தபிளாகவே இருக்குது. 2 weeks மேலே வாட்டர் நல்லா வருது. ஃபுல்லாக ஊற்றியாச்சு. க்ளோஸ் பண்ணணும், எடுக்கணும், உள்ளே எடுத்துகிட்டு போய் திருப்பிடணும். நான் கீழே கொட்டிடுச்சுண்ணா. ஒவ்வொரு டைமும் இதை எப்படி நான் வெளியில் எடுக்கிறேன், கரெக்டாக உள்ளே போக மாட்டேங்குது. லைட்டாக அப்படி சாச்சு உள்ளே விடணும். விட்டாச்சு, அந்த எண்டில் விட்டோம். இப்போ இந்த ஸ்டிக்கானை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பேர்டு இங்கே தானே சிட் பண்ண போகுது, அதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து கரெக்டாக அங்கே வேண்டாம். அது கரெக்டாக அங்கே அப்படி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதுக்குள்ளே நம்ம திணை போட்டாகணும். அதுக்கு ஃபஸ்ட் இதை நாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அது வந்து பாத் பண்ணணும் நம்மளோட ஃபின்ச்சஸ். அது பாத் பண்ணுறதுக்காக நாம் இதில் வாட்டர் தனியாக வைக்க போகிறோம். இப்போது ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம திணையை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம லைமினி இந்த கேஜில் விடுறது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒரு 2-3 times மேலேயே விட்டுட்டோம் இதில். ஆனால் அது வந்து காரில் வரும்போது எக்ஸ்போர்ட் நம்ம வேறு ஊருக்கு போவோம் அப்பப்போ, அப்போ மட்டும்தான் அந்த கேஜில் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நார்மலாக இந்த கேஜுக்கு மாற்றிடுவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் அதுலேயே இருக்க போது, இன்றைக்கி தூங்கும்போது கரெக்டாக வருமானு தெரியாது நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதுக்கு. ஐ மீன் லைமினிக்கு இதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் வந்து இதுக்கு வந்து நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறதில்லை, அக்வாகார்ட்லேருந்து எடுத்த ப்யூரிஃபைடு வாட்டர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் என்ன வாட்டர் குடிக்கிறேனோ அதே வாட்டர் தான் இதுக்கும் கொடுக்குறேன். ஓகேங்க, அதை சொல்லிடுறேன். நீங்கள் என்ன வாட்டர் குடிக்கிறீங்களோ அதே வாட்டரும், உங்கள் பேர்ட்ஸ்க்கும் அதே வாட்டர் கொடுங்க. ஓகேங்களா, அப்படிதான் அதுவும் ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் மட்டும் ஹைஜீனிக்காக இருக்கணும்னா எப்படி, அதுவும் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும்ல. இப்போ ஏன் இங்கேயும் வாட்டர் வச்சுருக்கேன்னா, அது ரெண்டுத்துல எதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ அது ஏற்கனவே அதுக்கு பழக்கம் இருக்குது. இப்போ இதுவும் பிடிச்சிச்சின்னா ரெண்டுத்துலேயும் எதுவும் அதில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட்டு இப்போ அது வாத்திங்காக இது ரெடி பண்ணலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மினரல் வாட்டர் இல்லை, நார்மல் டேப் வாட்டர். இதில் பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இது வைக்க போகிறதில்லை இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அது வச்சிட்டோம்னா அது ஏற்கனவே அதில் குளிச்சிருக்கு பழகிருக்கு இதில், அதனால் அது பிடிக்கும் அதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது வைக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சுன்னா கரெக்டாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இது ஏன் இப்போ திரும்ப இது வைக்கிறோம்னா கரெக்டாக இருக்காமல் இடம் பார்த்து தான் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து தேங்காய் நார் இல்லைன்னா அதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.